ஹலோ காய்ஸ், நான் தான் கரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான தரமான கண்டென்ட் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா கண்டென்ட் பார்ப்பியா? சிட்டப் குழுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது சொல்லி கொடுத்துருக்கோம், ரெண்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ரோ. என்னோட சிட்டப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ட்ராக் அடித்தா ஆட்டோமேட்டிக்காகவே சிட்டப் ஆயிடுவோம் மேக்ரோ மாதிரி. அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட சிட்டப் குழுவாலே. ஓகே, நியூ சப்ஸ்கிரைபர் பார்க்கலாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் விட்டுருக்கேன். சிட்டப் பட்டன் எங்கே வச்சா ஈஸியாக ஒழுகுன்னு, பக்க செம்ம ஸ்பீடாக ஒழுகுங்க காய்ஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேம் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹேண்ட் கேமில் வருது, ஈஸியாக கற்றுக்கலாம். இது மாதிரி யாருமே கற்றுக்கவும் முடியாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து. ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாமே லட்டு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு விஷயமும் கவனிச்சுக்கோங்க. ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பக்காவாக பாருங்கள். ஒன் ஷாட்லேருந்து எல்லாமே விட்டுருப்பேன், ஒரே வீடியோ தான். ஓகே, ஒரே வீடியோ தான் ப்ரோ. ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கணும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக அக்யூரேசியோட ஒரு ஹேண்ட் கேம் போட்டு இப்படி தான் அடிக்கணும் நான் சொல்லித்தரேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேம்லே ஒரு கஷ்டம் தான் ப்ரோ போட்டேன், ஒரே ஒரு கஷ்டம் தான், அவ்வளோதான். அதுலேயே செட்டப் குழுவால் எல்லாமே இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒன் ஷாட்டு சூப்பராக எடுத்து ஒரு ஹேண்ட் கேமே சூப்பராக போட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரே செகண்ட் லாட்டிஸ்ட் எப்படி உட்காரன்னு கேட்டி, அதுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேம் கேட்டிருந்தியா. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கேம் தான் ஓகே வேற லெவலில் பண்ண போகிறோம் எல்லாமே. ஓகே, ஒன் ஷாட்லேருந்து எல்லாமே இதுலேயே நம்ம சொல்லித்தர போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, சிட்டப் குளோவல். ஓகே, சிட்டப் குளோவல் கேட்டிருந்தியா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிட்டப் குளோவல் என்னடா அது உட்கார மாட்டேது, சரி பார்த்துக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இது பழைய ட்ரிக். ஓகே, அங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரு ட்ராக் அடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும். காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படும். இப்போ பாருங்கள், இழுக்கும் போது அங்கே கை பார்த்தீங்கன்னா ஒட்டுது, கரெக்டாக அங்கே படுது, இது மட்டும்தான். ஓகேவா, இதுதான் சிட்டப் குளோவல். அதே இது இப்போ குளோவல் எடுத்துட்டு இதை பாருங்க இது நம்ம ஸ்க்ரீனை திருப்புறதுக்கும் லெஃப்ட்டில் நீங்கள் குளோவல் போட்டு லெஃப்ட்டில் ஃபயர் பட்டன் நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் பாருங்கள், டக்கு டக்குன்னு செம்ம ஸ்பீடாக இருக்குது. இதனால தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படி பிசி மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்குறீல டக்குன்னு, இப்போ நான் உட்காந்துட்டு டக்குன்னு இந்த இப்படி சுற்றி போட்டேன்னா பிசி மாதிரி சரியான பிசி மாதிரி இருக்கும். அது ஸ்பெட்டேட்டில் பார்க்கும்போது மெரண்ட்ரிவி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செதர விட்டுருவி அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, அந்த நெயல் சவுண்ட். ஓகே, நான் இப்போ தொடரும்போது டக்கு டக்குன்னு நெயல் சவுண்ட் கேட்கும், இது மட்டும்தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. பிசி நிறைய பேர் சொன்னீங்க, அது பிசி இல்லை. ஓகே, நெயல் சவுண்ட் அந்த மாதிரி கேட்கும் டக்கு டக்குன்னு, அது நெயல் அண்ட் பழையிருச்சு, அந்த நெயிலே திருப்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நெயிலே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் டக்கு டக்கு டக்குன்னு. ஓகே, ஒன் ஷாட் டக்குன்னு இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதனால இந்த குளோவல் நான் போடுறேன், இந்த குளோவல் அதிகமாக போடுவேன் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சிட்டப் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு. இப்போ எதனால இந்த மாதிரி, ஓகே கரெக்டாக பாருங்க, அவ்வளோதான் ஒன் ஷாட் முடிஞ்சு. கரெக்டாக எங்கிட்ட இருந்தாலுமே சரி, ஒரு லைட்டாக ஒரு ட்ராக் முடிஞ்சு, அவ்வளோதான் லைட்டாக ப்ரோ. ஃபுல்லாமே நீங்கள் நறுக்கு நம்பிக்கிட்டு தான் தூக்கணும், அப்படிலாம் இல்லை. நீங்கள் லைட்டாக தூக்கினாலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன் ஷாட்டு பங்கமாக ஒழுகும், தரமான ஒன் ஷாட் ஒழுகும். ஓகே, நீங்களே பாருங்கள் எல்லாமே பாருங்கள் லெஃப்ட்டில் அதிகமாக. ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைட்டுக்கு ஸ்ட்ரைட் ஒரு எனிமி இருக்கானா ரைட்டில், ஓகே ஸ்ட்ரைட்டாக க்ளோவல் போட்டுங்க. ஓகேவா, இது இந்த ஃபுல்லாமே இந்த ஃபயர் பட்டன் நம்பிக்கிறீங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்ட்ரைட்டுக்கு ஸ்ட்ரைட். இப்போ வந்து ஒரு நாலு பேர் முன்னாடி இருக்கான், ஏன்னா டக்குன்னு த்ரீ சிக்ஸ்டில் அடிக்காது, த்ரீ சிக்ஸ்டில் அடிச்சு எதுக்கு, ஒருத்தனுக்கு எதுக்கு த்ரீ சிக்ஸ்டி அடிக்கிறியா, படம் காமிக்காதே. ஓகே, இப்போ பாருங்க ஒருத்தர் முன்னாடி நிற்கிறானா இந்த க்ளோவல் போடுங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக செட்டப் ஆகும் இது பார்த்தீங்கன்னா, இந்த கை ஆட்டோமேட்டிக்காக போய் பாடும். ஓகே, ஒருத்தர் முன்னாடி இருக்கானா ஆட்டோமேட்டிக்காக செட்டப் ஆகுங்க, இது மட்டும்தான். ஓகேவா, அப்படி சுற்றிட்டாங்க உங்களை ஸ்குவாட் சுற்றிட்டாங்கன்னா சுற்றி சுற்றி வளச்சு வளச்சு இந்த மாதிரிலாம் க்ளோவல் போட்டிங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. அதனால் த்ரீன்னு அடிக்கிறட்டியில் வேறு லெவலில் க்ளோவலுக்கும் பாருங்கள் எல்லாமே வேறு, அப்படியே த்ரீ சிக்ஸ்டியில் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கலாம். நீங்கள் த்ரீ சிக்ஸ்டியில் அடிக்கிறோட லைட்டாக அப்படி பண்ணி விட்டனாலே முடிஞ்சு. பாருங்களா, எனிமிக்கு ஆப்பனண்டாக ஆகும் க்ளோவல் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்பனண்டாக ஆகுது பாருங்கள், அது அவங்க எனிமே கன்ஃபியூஸ் ஆகிருவாங்க. இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டு பாருங்கள், சுற்றி அந்த வி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கவரில் ஒழுங்கும் பாருங்கள், லைட்டாக ஒரு ஸ்லைடு மாதிரி இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி க்ளோவல் ஒழுகுது பாருங்கள், நான் ஆனால் இங்கிட்ட தான் இருக்கேன் ஆனால் ஒரு செகண்ட்ல இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப், ஓகே ஒரு ஒன் டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிட்டப் அமைக்கிட்டு அதுக்கப்புறமா க்ளோவால் தொட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. நம்ம இந்த சிட்டப் ஓகே, இது ஆரம்பத்துலேருந்து நான் பழகிறனால எனக்கு வருது, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் அடிச்சு டப்புன்னு உட்காந்துரும், அவ்வளோதே முடிஞ்சு. இதனால தான் ரொம்ப ஸ்பீடாக உட்காடுறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. ஒன் ஷாட் அடிக்கிற முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிட்டப்பில் உட்காந்துருவேன், அது மட்டுமே ஒன்று. இப்போ பாருங்கள் நம்மால் நித்தீஸ் பாருங்கள், இவன் பாட்டில் போக்கோ S1 S2 அதோட வச்சுருக்கான், தரமான பிளேயர் நம்மளால. ஓகே பாருங்க, இதை சொல்லித்தரது கண்டிப்பாக மற்றபடி மேட்ச்ல இல்லை, மேட்ச்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன்.
தார் மாதிரி அங்கே பாருங்கள் டக்குன்னு நம்ம அடிச்சு உட்காரமா, இது மட்டும் நான் ஆட்டோமேட்டிக்காகவே உட்காந்துருவான். இந்த மாதிரி போடுங்க. ஓகே, இப்போ டக்குன்னு எனக்கு பின்னாடி போயிட்டானா லெஃப்ட் க்ளோவால், ஓகே லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கான், ஓகே ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஃபுல்லாக ஏறிட்டோம். ஓகே திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஏறிட்டோம், டக்குன்னு இந்த மாதிரி போட்டுருங்க, சுற்றிருங்க. ஏன்னா அவனே கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இந்த மாதிரி தான் அவ்வளோதான், டக்கு டக்குன்னு நம்ம பாருங்க அவனு லெஃப்ட் இது ஃபயர் பட்டன் தான். நம்மளை பார்த்தா பழக ஆரம்பிச்சான் நம்ம நித்தீஷு, அவ்வளோதான் சுற்றி டக்கு டக்குன்னு எல்லாமே லெஃப்ட்ல போடுங்க, ரைட்ல போடுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கானா பாருங்க, அவ்வளோதான் இப்போ பின்னாடி போயிட்டானா லெஃப்ட் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. 360ல ஓகே, இப்போ 360ல பின்னாடி போயிட்டானா லெஃப்ட், லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட்லேயும் யூஸ் ஆகும், ஓகேவா லெஃப்ட்லேயும் யூஸ் ஆகும். ரைட்னா இப்போ ஸ்ட்ரைட்டானா ஸ்ட்ரைட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஓகேவா லெஃப்ட் செட்டப் க்ளோவால் இது வரவே மாட்டேது ப்ரோ, இது வரவே மாட்டேது, நான் வேற கற்றுக்கணும் ப்ரோ, வேற செட்டப்பில் கற்றுக்கணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு செட்டப் சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபயர் பட்டன் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஓகே இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், ஓகே நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், ஓகேவா. ரைட்டில் உங்களை யாருமே வந்து சிட்டப் பட்டன் வைக்க சொல்ல, உங்கள் ஸ்டம் ப்ரோ எங்கே வேணாலும் வைக்கலாம். சிட்டப் க்ளோவால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈஸியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஒரு ட்ராக்கு க்ளோவால் தொட்டுட்டு உட்கார போறியா லெஃப்ட் ஃபயர் பட்டன், எல்லாமே லெஃப்ட். ஓகே அந்த டைத்தில் மூணு பட்டனுமே தொட போறியா, ரைட்டில் தேவையில்லை ப்ரோ. நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் மட்டும்தான், ஓகே இது மட்டுமே 360 எப்படி வேணாச்சும் பண்ணலாம் ப்ரோ, எப்படி வேணாச்சும். இந்த நீங்கள் இது பண்ணுறத பொறுத்த, ஸ்பிட் பண்ணுறத பொறுத்து தான் வேற லெவலில் பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இது சிட்டப்பே இதுலேயே உட்காரு, ரொம்ப ஈஸி. இது முடிச்சு இந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உல் 777 கேமிங் வெப்சைட். ஓகே இந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 crore rupees பார்த்தீங்கன்னா வச்சு ப்ரைஸ் பம்பர் ப்ரைஸ் கண்டஸ்ட் வச்சு நடத்துறாங்க. அதில் எனக்கே சாக்காத இருந்துச்சு. ஓகே நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதோட ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா வெல்கம் 777. ஓகே வெல்கம் 777 உள்ள பேரும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே மறக்காமல் போய் எல்லாருமே போய் ப்ளே பண்ணி வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே வின் பண்ணுங்கள், ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் வெப்சைட் ட்ரை பண்ணுங்கள்.